ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சூப்பர் அண்ட் ஹெல்த்தியான பேபி ஃபுட் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து 8 மாத குழந்தைங்கள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்றதுனால நல்ல வெயிட் கெயின் ஆகும், நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். இப்போ வாங்க, இது எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு சேர்த்துக்கலாம். கடையில் வாங்கின மாவு இல்லைனா வீட்லேயே நீங்கள் ரெடி பண்ண மாவு எதுனாலும் ஓகே தான். அதில் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கணும். நான் வந்து இன்றைக்கி கடையில் வாங்கின மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் எந்த லம்ஸுமே இல்லாத மாதிரி நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இது ரெடியாக இருக்குது. இது இருக்கட்டும், ஒரு பேன் சூடு பண்ணிக்கலாம். இதில் வந்து 1.5 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் இல்லைன்னா பட்டரில் கூட செஞ்சுக்கலாம். இப்போ இந்த நெய் உருகினதுக்கப்புறமா நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துருக்கேன். இதை வந்து ஒரு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வறுத்தெடுத்துக்கணும். இதை வந்து ரொம்ப நேரம் வறுக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, கலரும் மாறிடக்கூடாது. ஜஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வறுத்தெடுத்துக்கலாம். அது நெய்லே வறுக்கிறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ 1 நிமிஷத்துக்கு அப்புறம் ரவை வந்து நல்லா வறுத்தாச்சு. நம்ம ராகி வந்து கலந்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளாடி சேர்த்துக்கோங்க. அடுப்பை வந்து இப்போ கம்ப்ளீட்டாக லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். சேர்த்ததுக்கப்புறமா கைவிடாமல் இதை மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி கெட்டியான மாதிரி ஆகிடும். இந்த ராகி மாவு அப்புறமா நம்ம ரவை எல்லாமே நல்லா குக் ஆகணும், அதனால கைவிடாமல் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். 1-2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த பேனில் ஒட்டாமல் வருது இல்லையா, இது வந்து கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம பால் சேர்த்துக்க போகிறோம். நான் வந்து 1¼ கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது வந்து காய்ச்சின பால் தான், கண்டிப்பாக பால் வந்து காய்ச்சி சேர்த்துக்கோங்க. 1 இயருக்கு கீழே உள்ள பேபிஸ்க்கு கொடுக்கறதா இருந்தால் பாலை ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் தண்ணி சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1-2 நிமிஷத்துலேயே இது வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். நம்ம சேர்த்த ரவை அப்புறமா ராகி மாவு எல்லாமே சூப்பராக குக் ஆகிடும் 2 மினிட்ஸ்லேயே. இப்போ இனிப்புக்காக நான் வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து இதில் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சேர்த்ததுக்கப்புறமா ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அந்த நாட்டு சர்க்கரை வந்து நல்லா எல்லாத்தோடையும் கலந்து வரட்டும். ஒரு நிமிஷம் மட்டும் இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தால் போதும். பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். நட்ஸ் பவுடர் இருந்துச்சு அப்படின்னா அதை கூட இதுக்குள்ளாடி சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுத்துக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். அவ்வளோதான், இப்போ வந்து நம்ம இதை சர்வ் பண்ணிக்க வேண்டிதான். ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. இது வந்து ரொம்ப ஆற வேண்டாம், கொஞ்சம் வார்மாக இருக்கும்போதே குழந்தைங்களையும் கொடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். இது சாப்பிட்டாங்கன்னா ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும், ரொம்ப நேரத்துக்கு பசிக்காது. கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பை பை. கீப் ஸ்மைலிங்.